ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கேர் டாக்ஸ். நான் உங்களோட திவ்யா பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சுவையான அசோக் அல்வா, அதாங்க பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் பாசிப்பருப்பில் ரிச் ப்ரோட்டீன் அண்ட் அயன் இருக்குது. ஸோ எல்லோரும் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு டம்ளர், அதே டம்ளர் அளவில் ஒரு டம்ளர் ஒயிட் சுகர். நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க, இல்லை வெல்லம் எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு முந்திரி, அதில் முக்கால் டம்ளர் அளவு நெய், அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு. இது அல்வாவுக்கு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்குங்க, அதுக்காக தான் கோதுமை மாவு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, தீஞ்சிடும். ஸோ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் அரிசி கழிகிற மாதிரி நல்லா கழிஞ்சிக்குங்க. ஸோ கழிஞ்சதுக்கப்புறம் குக்கரில் தண்ணி ஊற்றி 2 or 3 விசில்ஸ் விடுங்க. இந்த மாதிரி ஆகிடும். 3 விசில் கொடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வடைச்சட்டியில் நெய் ஊற்றி முந்திரியை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டுருங்க. அதை போட்டு நல்லா வறுத்துடுங்க. ஸோ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா அந்த நெய்யிலேயே வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பை இதில் போட்டு கிளறுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டம்ளர் சர்க்கரை, ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்கே நம்ம போட்டுடணும். இப்போ நான் போட போகிறேன். உங்களுக்கு என்ன சுகர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இனிப்பும் உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு டம்ளர் இல்லை நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். ஸோ சுகர் போட்ட உடனே உங்களுக்கு அல்வாவோட பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலகி கொடுக்கும். நீங்கள் நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும். ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் லோ ஃப்ளேமில் வைக்கிறோம். வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதே மாதிரி இப்போ வந்து நெய் ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அப்பப்போ சேர்த்துட்டு கிளறிட்டே இருக்கணும். ஒட்டுக்காக ஊற்றக்கூடாது, 2 டேபிள்ஸ்பூனாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா டெக்ஸ்சர் வர்றதுக்காக தான் நெய்யை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி விட்டு விட்டு கிளறிட்டே இருக்கணும். நெய்யை அப்பப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா நெய் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெய்யிலேயே வந்து நீங்கள் நல்லா கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்வா வந்து நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டாத பதத்துக்கு வந்திருக்கு. இந்த அல்வா செய்கிறக்கு பெருசாக டைம் எடுக்காதுங்க, ஒன்லி ஒரு 20 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஸோ நீங்கள் அது வந்து பொறுமையாக செஞ்சிங்கன்னா போதும் லோ ஃப்ளேமில் வச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டாத பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நான் கலருக்காக கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடுங்க. நான் ஊற்றிட்டேன். அல்வாவுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கொடுக்கலாம், இல்லைன்னா அதே கலர் விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு அல்வாக்கான பதம் கிடச்சிருச்சு. ஸோ எதுக்காக நான் இந்த மாதிரி வியூவில் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கிளறும்போது ஒட்டாத பதம் வருதாங்கிறதுக்காக தான். அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக விட்டு கிளறுங்க. இந்த பதம் வரும்போது நீங்கள் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இதில் போட்டுருங்க. நார்மல் வடைச்சட்டியில் செஞ்சுருக்கேங்க, நான் ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெரியும். பாருங்கள் நமக்கு சுவையான அசோக் அல்வா ரெடி, எப்படி ஒரு டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்து சாப்பிட போகிறேன். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு நமக்கு. நான் சாப்பிட போகிறேன். பார்க்கவே எனக்கு ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸ்டே ஹோம் அண்ட் சேவ் லைஃப்ஸ். கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம வெளியேறணுன்னா வீட்லேயே இருங்க, ஹாப்பியாக இருங்க.